இப்போ இப்போ நான் பிக் பாஸ் ப்ரொமோ பார்க்கணும்னு அப்ளை கூப்பிட்டீங்கண்ணா. முதல்ல பிக் பாஸ் ப்ரொமோ தானா, நல்லா பிக் பாஸ் வந்துச்சு, என்னைய போட்டு இருங்க. பீட்ரூட் வாங்கும் போது கூட பிக் பாஸா அண்ணே? கலவரத்துல இம்ப்ரஸ் பண்ணதை விட பேசப்பட்டது யாருன்னு தனலட்சுமி. சண்டை போறவங்க வெளியே அமிச்சுட்டு மிச்சர் சாப்பிட்றவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு அது வந்து ஒரு கண்டென்ட் இருக்காது பாக்குறவங்களுக்கு. என்னன்னு என்ன போகணும், சண்டை வந்தாச்சா சந்தோஷமா பார்க்கலாம். ஆமா, ஜிபி முத்துக்கு வந்து வெளியில இருந்து பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸோட வந்திருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு தனலட்சுமியோட சண்டை போட்டதுனால. எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த கலாட்டா அந்த காமெடி இருக்கிற ஆட்கள் கூட இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அமுதவாணன் போறதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம், அப்போ சொல்லிட்டு இருந்தோம், ஐயா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம் சூப்பரா தான் இருக்கு, களை கட்டி இருக்குமே ஐயா அப்படின்னு. நீ எதுக்கிட்ட அப்போ கேமரா எடுத்துக்கிட்டு இருக்க? ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் கூட அங்குசமே இல்லாமல் கக்குசில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ப்ரொமோன்னு போக்கத்தை தரமாக போட்டுருக்காங்கன்னா காய்கறி வாங்க போகிறத கவர் பண்ணி மாட்டி விட பார்க்குறியா? உங்கள் கேமரா எடுத்து உள்ளே போய் கடுப்பாயிருவேன். அதாவதுரா, என்னதான் ஆஃபீஸில் சின்சியராக இருந்தாலுமே கூட மனுஷன் குளிக்கிறா இல்லையா? சோப்பு தீந்து 3 நாள் ஆச்சு. சரி, சோப்பு தீந்து வச்சு ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம்னா அது தீந்து 2 நாள் ஆச்சு. அப்புறம் சட்டை துவைக்கிறதுக்கு பவுடர் தீந்து 15 நாள் ஆச்சு. போட்டதே திரும்ப திரும்ப போட்டு கேமராலே எவ்வளோதே மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல வேலை புண்ணியம் வாங்கி இந்த வாட்டி ராயபுரத்தில் ஷூட்டிங்கை போட்டாங்க. வந்தது வந்தோம் நம்ம மெரினா காட்டில். கேமரா இருக்கா? சரி, மெரினா காட்டில். மெரினா காட் அப்படின்னா என்னென்னா மெரினா மாதிரி பெரிய காட்டு வாங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம கடை நல்ல கடை இல்லையா? வாழைப்பழமாக காயா அப்படின்னா இப்படியே சாப்பிட்டோம்னா காய், கொஞ்ச நாள் காய வச்சோம்னா பழம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா பழம். அது மாதிரி வறுப்பமான கடையில் சாம அவங்களுக்கு வந்திருக்கான். பொருள் வாங்க வந்த இடத்துல ப்ரோமோ பார்க்க சொல்றதுலாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்போ எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு இருக்க, இவன் என்ன செய்கிறான் பார்த்து சொன்னால் உனக்கு இது இன்சென்டிவ் தரேனாங்களா? நம்பாத, நான் நிறையா பார்த்துருக்கேன். பரவாயில்லப்பா, சென்னையில் வெள்ளை பூசணி இருக்கிற பெரிய விஷயம் தான். திருஷ்டி சுத்தருக்காக மட்டும்தான் நம்மால் பூசணி வாங்குறாங்க. ஆனால் பூசணியில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. எங்கள் அப்பா சாப்பிட்லன்னா கடை வாயிலே ஊற்றிருக்காரு. இப்போ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம், கிடைக்க மாட்டேது. வாழைப்புறத்தில் இந்த கற்பூர வள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப நமக்கு ஸ்பெஷலு. செவ்வாழை அதுவும் தப்பு கிடையாது. கிலோவை 72 ரூபாயா? இந்த ஏரியாவில் 2 வாழைப்பழத்தை வாயில் 70 ரூபா இருக்கிறாரு. 70 ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தான் எங்கே பாரு, சோளம். இந்த சோளம்லாம் பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் கேப்பு கிடைக்கிறப்ப அப்படியே போய் எடுத்துக்கிட்டு வந்தது. இப்போ யார் போகணும்? அஜிமன் அண்ணா. என்ன சொன்னேன்? ஆமாண்ணே, ராயபுரத்துலானே இருக்கேன். நீ தானே அனுப்பிட்டு ராயபுரத்துக்கு? ஆமாம் ஆமாம், பப்ளிக் ஒப்பீனியன் தான், பப்ளிக் ஒப்பீனியன் தான், அதுதான் வந்திருக்கேன். இப்போ இப்போ நான் பிக் பாஸ் ப்ரோமோ பார்க்கணும்னு பப்ளிக் ஒப்பீனியனா? முதல் பிக் பாஸ் ப்ரமோ தானா, நல்லா பிக் பாஸ் வந்துச்சு, என்னைய போட்டு இருங்க. பீட்ரூட் வாங்கும் போது கூட பிக் பாஸா? ப்ளூடூத்து அதையும் காணும். சரி, என்ன போட்டுங்க? இன்னைக்கு கமல் சார் வேறு வந்திருப்பாரு. உண்மையிலே நீங்க வீட்டுக்குள்ள போயிருந்தா கூட
இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்களா தெரியல. வெளியே இருக்க நானே வியூஸ் போகுது வியூஸ் போகுதுன்னு என்னை வேற எதையுமே வியூ பண்ண விடாம பிக் பாஸ் ஷோ பண்ண சேனல் பார்க்க சொல்றாங்களா? அதை மட்டும் தானே பார்க்க சொல்றாங்க. அதாவது ஷோ பார்க்க சொன்னா ஒரு நியாயம், சரி ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோ பார்க்க சொன்னா ஒரு நியாயம், அன்சீன் பார்க்க சொல்றாங்க சரி அது கூட பரவாயில்ல, மீம் பார்த்து மீமுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க அவருக்கு. ஏன் அது மாதிரி? இப்போ உங்களுக்கு என்ன வேலை? ஆக்சுவலாக நான் ரெகுலராக இங்கே தான் வாங்குறது. அப்படியா? மெரினா காட்டில் தான் வாங்குவேன். என்ன சொல்கிறது, ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்ற இடத்த விட எம்ஆர்பி விட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். சரி ரெகுலராக மாஸ்க் ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போயிருது. என்ன இந்த பக்கம் பப்ளிக் ஒப்பீனி அனுப்பி விட்டாங்க, சரி வந்தது வந்து ஒரு ஆளுக்கு ஆகிய வாங்கிட்டு போயிருவோம், பகுத்து பசிக்குது. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன உதவியே, ஒரு மயக்கம் மட்டும் இப்படி மாட்டிக்கிட்டு நீங்க ஷாப்பிங் பண்ணீனா இது ஒரு காது ஒண்ணு இல்ல. இத ப்ரொடியூசர் கால் பண்ணி எங்க தான் பண்றது? அப்படியே அத ரெக்கார்ட் பண்ணீங்களா? இப்போ நீங்க ரெகுலரா பண்றது ஓகே, நாங்க என்ன பண்ணோம்னா இப்ப ஆபீஸ் போனவனே போய் என்னடா சாதிச்சே அப்படின்னு கேட்பாங்க. என்ன இப்படி கேட்டீங்க, நம்ம ரஞ்சித்தரனை பார்த்து கண்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க அப்படி சொல்லி பிடிச்சிட்டுருவேல்ல. கொடுக்கு கொடுக்கு மைக் மைக் வச்சிருக்கீங்க, என்ன செய்யறது? இப்பெல்லாம் வந்துனே பாத்ரூம் போகும்போது டவுசர் கழட்டுறோம்ல, அப்ப மட்டும் மைக்க கழட்டி வச்சுக்கிறேன். மத்த நேரம் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தச்சு விட்டுருவாங்களோன்ற வேற பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா பிக் பாஸ் மாதிரி மைக்க மாட்டினியா, மைக் செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி வருது. போன் அடிச்சு என்ன நீ எங்க இருக்கிற, ஜிபிஎஸ்ல தேடுறாங்க நம்மள, ஏன் கேக்குறீங்க? பரவாயில்ல, நான் ஒண்ணு என்ன காய்கறி நல்லா இருக்கு, வேற என்ன நைட் அங்க இருக்கு? என்ன தீபாவளி பர்ச்சேசிங்க? தீபாவளியா பர்ச்சேஸ் பண்ணி வாங்க. இப்ப நீ ரெகுலரா எங்க வாங்குறத விட இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரியா? நீ என்ன சாமா வாங்குறதுக்குலாம் நேரம் இருக்கு? அதை சொல்லு. இந்த மாதிரி வரது வாங்குறதுக்கு நேரம் இருக்கு, சாமா வாங்குறது எங்க நேரம் இருக்கு? இந்த மாதிரி வரும்போது பரவாயில்ல, இதுல நல்லா இருக்கும் பாருடா, ஸ்நாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருக்கும். உண்மையிலே இப்பதான் சோறுங்க நேரம்லண்ணே, நைட்டு 12 மணிக்கு லைவ் முடிக்கிறோமா, அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்து உங்களை மாதிரி ஆட்கள் பரியாத நடிப்பில் வாங்கி கொடுத்தா கோழிப்பட்டி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, நல்லா இருக்கும் இங்கே. சரிண்ணே இப்போ அது இருக்கட்டும், பாருங்க எனக்கு மூளை அங்கே கடலை போடுற ரொம்ப விரும்பிச்சாப்பிடணே. கடலை போடுறதுக்கு வசதியா இருக்கு, கடலை போட முடியுது, கடலை போட முடியுது. வீட்டில் கேட்க மாட்டாங்களா மஞ்சள் உடம்புக்கு எங்க கடலை பருப்பு மலை புலத்துல ஓட்டிட்டு இருக்கேன். இது காந்தி டீ மாதிரி என்னன்னா? இது பீரா. பீர் தான். இது வந்து உடலுக்கு இல்ல தலைக்கு ஷாம்பு, பீர் ஷாம்பு யூஸ் பண்ணதே இல்லை. முடிக்கு குடியா? ஆமா முடிக்கு குடி, குடிச்சு முடி. இது வந்து என்னன்னா தலைமுடி வந்து ரொம்ப ரஃபா இருந்தாலும் முடி கொட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் யூஸ் பண்ணிருக்கேன் இது. ஓஹோ ஆமா, இது எனக்கு சரிண்ணே, இப்போ இந்த நேரத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறக்காண்டி தம்பி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். முதல் வாரத்தில் இவ்வளவு கலவரத்தை உண்டு பண்ணதில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யார்? கலவரத்தில் இம்ப்ரெஸ் பண்ணதை விட பேசப்பட்டது யாருன்னு கேட்குறேன், தனலட்சுமி. யார் ஒருத்தர் சண்டை போடுறாங்களோ அவங்களை நம்ம வீட்டில் வச்சு பார்க்கணும், சரியா? எல்லாம் சண்டை போடுறவங்க வெளியே அமைச்சிட்டு மிச்சர் சாப்பிட்றவங்களாம் உட்கார வச்சுட்டு அது வந்து ஒரு கண்டென்ட் இருக்காது. பார்க்குறவங்களுக்கு என்னென்ன என்ன போகணும், சண்டை வந்தாச்சா சந்தோஷமாக பார்க்கலாம். ஆமாம், ஊர் ரெண்டு பட்டா கூத்தடைக்கு கொண்டாட்டம், இந்த கூத்தடைக்கு ரெண்டு பட்டா நம்மளுக்கு கொண்டாட்டம், யூடியூபர்ஸ்க்கு கொண்டாட்டம். அந்த மாதிரி ஸோ தனலட்சுமி ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்காங்க, சாந்தி மேடம், அப்புறம் மகேஸ்வரி, ஜிபி முத்து. ஜிபி முத்துக்கு வந்து வெளியிலேருந்தே பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸோடு வந்திருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தனலட்சுமியோட சண்டை போட்டதுனால அவருக்கு இன்னும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒருவேளை கமல் சார் வந்து இன்றைக்கி ஏதாவது க்ளூ மாதிரி கொடுத்தாருன்னா, ஜிபி முத்து அப்படி இப்படின்னு எதாவது கொடுத்தாருன்னா, தனலட்சுமி அதை பயன்படுத்திக்கிட்டு இவருக்கு மறுபடியும் இன்னும் க்ரேஸ் ஜாஸ்தி இருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட மறுபடியும் ஜெல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சண்டை போயிருக்காப்ல
வெறும் அந்த என்டர்டெயின்மெண்ட் சைடில் மட்டும் இருக்காங்க. இந்த கதிரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் மோல் அடிக்கிறது, பாட்டு பாடுறது, அதில் மட்டும் தான் இருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கதிர் அண்டு நிவாஷினிலாம் எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணுறாங்க? ஆனால் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குதா பார்க்குறதுக்கு? அவ்வளோதான், சில பேர் அதுக்கு தேவைப்படும்ல. சீசன் 4 வந்து இந்த சிவானின்னு நினைக்கிறேன்ல, அந்த மாதிரி சில நான் கேட்க நினைச்சேன். நேத்து வந்து விக்ரம் அண்ணே ஜனனி கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்தான். நான் பார்த்த மட்டும் ஜனனி பேசுறது அழகா இருக்கிறதுனாலயே அவங்க கருத்துக்கள் எல்லாம் வந்து சரியா சரின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்ல உண்மைதான் அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது பேசுறது புரிய மாட்டேங்குது. ஜனனி பக்கமும் சரி மகேஸ்வரி பக்கமும் சரி, இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். பட் எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அப்படிங்கறத எல்லாரோட ஆசையும். இப்போ நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் யார் பக்கம் இருப்பீங்க? ஆப்வியஸா ஜிபி முத்து தான். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த கலாட்டா அந்த காமெடி இருக்கிற ஆட்கள் கூட இருக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அமுதவாணன் போறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டு இருந்தோம், ஐயா நம்மலாம் ஒன்னா இருந்தோம்னா சூப்பராக தான் இருக்கு, களை கட்டி இருக்குமே ஐயா அப்படின்னு. நான் அமுதவாணன் இந்த ஜிபி முத்துவங்கலாம் ஒரு சூப்பர் டீம். எனக்கு என்ன வயல் கார்டில் நீங்க உள்ள போறீங்களோன்னு ஒரு டவுட்டாவே. இதோ இப்போ போன் வந்தது, இதான் கிளம்பினா இருக்கேன். அதுதான் வாங்க வாங்க வந்தேன். கொஞ்சம் ஒரு இடத்துல எங்க போர் உனக்கு அடிக்குதா? அது 24 hours பார்க்க விடாம எங்கால என்ன பண்றாங்க, நடுவுல சம்பந்தம் இல்லாம இந்த நம்ம திவ்யா ஆரோ பிரச்சனை இருக்குல்ல, அதுகள்ல கொஞ்சம் விட்டுறாங்க. அதுல போன என்னப்பா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, எங்க ரிலாக்ஸ் ஆனீங்க? பிக் பாஸ்ல இருந்து இதான் உங்களுக்கு ரிலாக்ஸ்? மறுபடியும் இன்னொன்னு டிஸ்னி பிளஸ் முதல்ல என்ன ஆகும்னா, அந்த அந்த ப்ரோமோக்கு கீழே டைமிங் போட்டுருவாங்க, இந்த டைம்ல இது நடக்க போகுது அப்படின்னு. சோ நம்ம வந்து உட்காந்துருவோம் அந்த டைம்ல, 2 மணி நடக்க போகுது. ஆனா இப்போ வந்து அந்த ப்ரோமோ எல்லாம் காணும், அந்த டைமிங் மிஸ் ஆகுதா? எப்போ நடக்க போகுது அப்படியே என்ன சொல்கிறது, இளவு காத்து கிளம்பி உட்காந்து காத்து பார்த்துட்டே இருக்கும், எப்படா சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஏற்கனவே அசீம் மகேஷ் சண்டை கூட மதியம் நடக்கும்னு பார்த்தோம், பார்த்தா சாயந்தரம் 4:30 தான் நடக்குது. ஸோ இல்லை இல்லை இல்லை, எப்போவெல்லாம் டைம் கிடைக்குது நம்மளுக்கு, கொஞ்சம் வேலை இருக்குதுல்ல. கரெக்டா, சரி நம்மளுக்கு வந்து ஃபுல் டைம் உட்காந்து பாரு, உனக்கு 2 லட்சம் தரானு போதும் வந்துடுறேன். எஸ்எஸ் மியூசிக்கில் எதனா வேலை வாய்ப்பு என்னக்கா? இந்த மாதிரி ஃபுல் டைம் பார்த்தா எதனா பைசா தருவாங்களா? 2 லட்சம் 3 லட்சம் இல்லை, இந்த மாதிரி மிச்சர் தான் கொடுப்பாங்க. 24 மணி நேரம் இதே பார்த்துறேன், எதை பார்த்தாலும் பிக் பாஸ் இது மாதிரி இருக்கு. இப்போ இதில் சிசிடிவி கேமரா பார்த்தா கூட வணக்கம் பிக் பாஸ் அப்படிங்கிறேன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்து, அந்த மாதிரி ஆயிடுச்சு, மன உளைச்சலா இருக்கு. சரி இப்போ காலைல எழுந்திரிச்சிக்கல, அம்மா வந்து சாதாரணமா எழுப்பாங்களா இல்லை அதுக்கு வேக்கப் சாங் எதனா போடுவாங்க? காலைல அடிக்கிற அலாரமே எனக்கு வேக்கப் சாங், நான் என்ன மாரி எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். அடடா பைத்தியமா, நைட்ல முத்துக்குமரன் எனக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விளக்காதுன்னு எனக்கு மீறி மாறி வருது. ஐயோ கடவுளே, செத்தவளே நரப்பிலே ஏம்ல இப்படி பண்ணி அறுத்து கிழிச்சு போடுன்ற போறேன்.